உங்களுக்கு விளக்கம் சொல்லியே நாங்கள் டயர்ட் ஆகிடுவோம் போல. அன்னபூர்ணி பட விவகாரம் ஒரு வழியாக முடிந்தது என்று நினைத்தால் இந்த மத அரசியல் செய்யும் கட்சிகள் அதனை மீண்டும் மீண்டும் கிளற வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்போது காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தேவையில்லாத கருத்துக்களை தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டு வராரு. ராமர் மாமிசம் உண்டார் என்பதற்கு ஆதாரமாக சில வாக்கியங்களை மேற்கோள் காட்டுறாரு. இந்த கோஷ்டியில் பாதி பேர் கொட்ட கொட்ட எழுத்தாக தமிழில் எழுதி வைத்தாலே அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு தான் படிப்பாங்க. இந்த லட்சணத்தில் இவங்க சமஸ்கிருதத்தை எந்த அழகில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க என்பதை நாமே புரிந்து கொள்ளலாம். சரி சார், ஒரு வாதத்துக்கு ராமர் மாமிசம் சாப்பிட்டார் அப்படின்னே வைத்துக்கொள்வோம். அதை எதுக்கு ஒரு மாமிசம் சாப்பிடாத பிராமண பொண்ணு மீது திணிக்கிறீங்க? உங்களுக்கு மாமிசம் சாப்பிட எப்படி உரிமை இருக்குதோ அதே போல் மாமிசம் சாப்பிட மறுப்பதற்கும் அந்த பொண்ணுக்கு உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்வது தான் கருத்து என்று அதை திணிப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. நபிகள் நாயகம் பற்றி நுபுர் சர்மா பேசியதற்கு பலர் கொதித்து எழுந்தாங்க. நுபுர் சர்மாவுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு டெய்லரின் நிலை என்ன ஆனது என்று அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்துக்கள் கண்ணியமாக இந்த நாட்டின் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு அமைதியான முறையில் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. நபிகள் நாயகம் பற்றி ஒரு கருத்து தெரிவித்தால் எப்படி ஒரு தரப்பினரின் மனது புண்படுமோ அதே போலதானே ராமரை பற்றி கருத்து தெரிவித்தால் வேறொரு தரப்பினரின் மனதும் புண்படும். உணவு சார்ந்த விருப்பத்தை தனி மனிதனின் விருப்பமாக விட்டுவிடுங்கள். ஒரு பிராமண பெண் அசைவம் சமைப்பதுதான் உணவு சுதந்திரம் என்று நீங்க கருதினால் உங்களை விட ஒரு பாசிசவாதி யாருமே இல்லை.